வணக்கங்க. இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாவே ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் பண்ண போறேன். ஏன்னா என் பசங்க ரெண்டு பேருமே வெளியே ஃபாரின்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொடுத்து அனுப்பணும். அவங்களுக்கு அனுப்பியே ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இப்போ அனுப்பலான்னு செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு குக்கி பண்ணலான் இருக்கேன், அதாவது பிஸ்கட்டு. இதோட வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா அதில் எல்லா அளவும் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க, கஷ்டமே இல்லை. ஸோ இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாத்தையும் சலித்து விட்டுட்டு கரண்டியை வச்சே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பீட்டர் வேணும்னு அவசியம் கிடையாதுங்க. நல்லா இது மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு பால், தயிர் எல்லாமே ஆட் பண்ணணும். பால் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹார்டாக இருந்துச்சுன்னா தேவையான அளவு பால் ஊற்றி இந்த மாதிரி சாஃப்ட் டோவாக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நான் இதை அவனுக்குள்ளே வைக்க போகிறேன். உங்களுக்கு அவன் இல்லைன்னா கடாயிலேயே வைக்கலாம். அந்த மெத்தடும் நம்ம அந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்தது ஒரு ஸ்வீட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பொட்டுக்கடலையை அரைச்சி ஒரு 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1 கப் முந்திரி எடுத்து நல்லா இதை அரைச்சிக்கிட்டுறேன். இதை மிக்சியில் போட்டுட்டு நைஸாக அரைக்கணும்னு இல்லைங்க, குறுன குறுனையாக இருந்தாவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், இந்த அளவு இருந்தால் போதும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது 1 கப் அளவுக்கு நம்மளுக்கு இருக்குது. இதுக்கு ரொம்ப நெய் தேவையில்லைங்க. ஸோ நெய் வந்து நான் நிறைய காய்ச்சி வச்சுருக்கேன் வேறு ஸ்வீட்டுக்கொசரம். இந்த அளவு ஸ்வீட்டுக்கு நான் ஒரு 6-7 கரண்டி அளவுக்கு நெய் விட்டுருப்பேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நெய் நிறைய விட்டு பொட்டுக்கடலையை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். சுகரை நான் பவுடர் பண்ணல. சுகர் உங்களுக்கு பவுடர் பண்ணி போடணுன்னா பவுடராகவும் போட்டுக்கலாம், ஈஸியாக கரையும். இது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கட்டும் அப்படின்னு அது மாதிரி போடுறேன். ஸோ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த முந்திரி, இன்னும் 2-3 கரண்டி அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். பாருங்கள், நம்ம 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருந்தோம், அதில் வந்து ஒரு 4-5 கரண்டி தான் இதுக்கு விட்டுருக்கேன். இது வந்து ஆல்ரெடி ஃபேட் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த ஸ்வீட்டில். இது எதுக்கு செய்கிறேன்னா, என்னோடய சின்ன பையனுக்கு வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கான், அவனுக்கு கொஞ்சம் உடம்பு புஷ்டியாகணும்னு இதை நான் கொடுத்து அனுப்புகிறேன். இந்த பர்ஃபி ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். ஏன்னா ஆல்ரெடி அந்த முந்திரி இருக்கனால டக்குன்னு அது கெட்டியாக போயிடும். இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப நேரம் கிளறணும்னா கொஞ்சம் ரொம்ப ஹார்டாயிரும் சாப்பிட்றதுக்கு. அதனால் கொஞ்சம் சாஃப்ட் டெக்ஸ்சர் இருக்கும்போது எடுத்து இந்த மாதிரி கொட்டிட்டு உடனே கட் பண்ணிடணும். ஸோ இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அவ்வளோதான், இது கட் பண்ணி இது முடிஞ்சிருச்சு. இப்போ காலையில் 9:15 ஆகுது. இப்போ பிஸ்கட் ரெடியாக இருக்கும், ஏன்னா அவன் ஆஃப் ஆயிடுச்சு. இதோட பேக்கிங் டைம் 20-30 மினிட்ஸு. ஸோ இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்கள், அழகாக வந்திருக்கு குக்கீஸ்லாம். ஓகே, ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா க்ரன்ச்சியாக வந்திருக்குன்ட்டு, சூப்பராக இருக்குது. அடுத்தது 1/2 கிலோ நிலக்கடலையே வறுத்து எடுக்க போகிறேன். இதில் வேறு ஒன்றும் பண்ண போகிறது இல்லைங்க, சும்மா வறுத்துட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு அனுப்பணும். ஏன்னா இது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு, இது ரொம்ப நல்ல ப்ரோட்டீன் கூட. ஸோ நான் செய்கிற எல்லா ஸ்நாக்ஸுமே ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக தான் அனுப்புகிறேன். இப்போது நிலக்கடலை நல்லா வறுபட்டுருச்சு, அவ்வளோதாங்க இறக்க போகிறேன். இறக்கி இது கொஞ்சம் நேரம் ஆறணும், ஆறுனா தான் அதோடய தோலை எடுக்க முடியும். பாருங்கள், இப்போ ஒரு ஸ்வீட்டு ஒரு குக்கி ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. அந்தட்ட வந்து கருவேப்பிலையே கழுவி வச்சுருக்கேன், ஏன்னா பொடி பண்ணி அனுப்பி வைக்கணும். ஸோ இப்போ இதோட ஸ்கின்னெல்லாம் எடுத்துட்டு உடச்சிட்டு இதை வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான், இந்த வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்தது கருவேப்பிலை பொடி பண்ண போகிறேன். கருவேப்பிலை ஆல்மோஸ்ட் காஞ்சிருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அதை வந்து இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதை நல்லா வானலியில் சூடு பண்ணணும். பாருங்கள், ஆல்மோஸ்ட் காஞ்சி போச்சு, பட் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஸோ வானலியில் போட்டு இப்போ சூடு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நல்லா சூடாயிருச்சு. ஸோ 2 கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சியாகிடுச்சுன்னு, இந்த அளவு க்ரன்ச்சி ஆகணும், அப்போ தான் பொடி பண்ணணுன்னா நல்லா வரும். ஸோ இப்போ கையில் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிட்டேன். இதில் வேறு எதுவுமே நான் கலக்கலைங்க, இது தனி கருவேப்பிலை பொடியாக தான் கொடுத்து அனுப்புகிறேன். எதனாலதுன்னா, இது எந்த குழம்பு வச்சாலும் அவங்க அதில் ஆட் பண்ணிக்கலாம், அதனால் தனி இதாக பண்ணியிருக்கேன். ஸோ கருவேப்பிலை பொடியும் முருங்கைக்கீரை பொடியும் கொடுத்து அனுப்புகிறேன். இந்த ஸ்வீட் நல்லா வந்திருக்குங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அதில் இருக்க கீ எல்லாம் தனியாக இறங்கிருச்சு. இப்போ அடுத்தது நான் பண்ண போகிறது மூங் தால், உடைச்ச பாசிப்பருப்போடு ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ இதை 1/2 கிலோ அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். எடுத்து இதை நல்லா வாஷ் பண்ணிடுறோம். ஏன்னா நீங்கள் வாஷ் பண்ண தண்ணி வந்து வாட்டர் வெள்ளையாக வரும், அதெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி நல்லா இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் போட்டுடணும். போட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் நல்லா விட்டுருங்க. இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா ஈரம் இருக்கணும், ஆனால் ஈரம் வந்து கையில் ஒட்டுற அளவுக்கு ஈரம் இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கு
எண்ணெயை நல்லா காய வச்சிரணும். நல்லா ஹை ஹீட்ல காய வச்சிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டில போட்டு உள்ள வெச்சிரலாம். சோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணனும்ங்க. ஏனா எண்ணெய் வந்து மேலே இந்த மாதிரி வரும். சோ அதனால நான் வந்து ஹை ஹீட்ல வெச்சிட்டு எண்ணெயை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வடிகட்டில போட்டு உள்ள வெச்சி நடுவுல வந்து நான் ஆன் பண்ணிக்குவேன் அடுப்ப. சோ இது நீங்க பண்ணும்போது கேர்ஃபுல்லா பண்ணனும். एक्चुअली நீங்க பண்றீங்கனா இதுக்கு பாசி பருப்பு வாங்குறது பெரிய சைஸா இருக்க மாதிரி பார்த்து வாங்குனா நல்லா இருக்கும். சோ இன்னைக்கு வந்து நான் சின்னது தான் இருக்கு பட் அது செஞ்சு கொடுக்கலாம் அப்படினு செஞ்சிட்டு இருக்கேன். ஏனா இது ரொம்ப ஒரு புரோட்டீன் நிறைஞ்ச ஒரு ஸ்நாக்ஸ்ங்க. அதனால சரி இது கொடுத்து அனுப்பலாம் செய்றேன் நானு. அவ்வளவுதாங்க கடைசி லாட்ட நான் போட போறேன். எல்லாமே முடிஞ்சிருச்சு. இது செய்யிறது ரொம்ப ஈஸி தான் பட் கேர்ஃபுல்லா பண்ணனும் அவ்வளவுதான். இதுல வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்கும் அதனால டிஷ்யூ பேப்பரில் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நல்லா டிஷ்யூ பேப்பரை வச்சு இது தொடச்சிருவேன் நான். பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக தொடச்சி எடுத்துருவேன். இதுக்கு ஒரு அஞ்சாறு டிஷ்யூ பேப்பர் ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணி எல்லாம் தொடச்சி எடுத்துட்டு இதில் பெப்பர் அண்ட் சால்ட் மட்டும் போட்டுட்டேன். வேறு எதுவுமே ஆட் பண்ணல. பெப்பர் சால்ட் போட்டுட்டு இதை பேக் பண்ணிட வேண்டியதுதான். கொஞ்சம் ஆறின உடனே அவ்வளோதாங்க. அடுத்தது நான் பண்ண போகிறது முறுக்கு. முறுக்குக்கு அரை கிலோ அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான். அரை கிலோ அரிசி மாவுக்கு கால் கிலோ அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை எடுத்துக்கணும். அதாவது பாதிக்கு பாதி பொட்டுக்கடலை. இதுக்கு தேவையான அளவு காரத்துக்கு மிளகாய் ஊற வச்சுருக்கேன். நான் ஒரு 20 மிளகாய் ஊற வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு பெருங்காயம் எல்லாமே எடுத்துக்கணும். உப்பையும் பெருங்காயத்தையும் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கலாம். முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு பட்டர் ஆட் பண்ண போகிறேன். பட்டர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பட்டர் வேண்டாம் அப்படின்னா கூட சூடான எண்ணெய் ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போது ஊற வச்ச சிகப்பு மிளகாயை நல்லா இந்த மாதிரி தண்ணி விட்டு அரைச்சி வடிச்சுக்கணும். பொட்டுக்கடலை மாவு அரை கப் அளவு எடுத்துருக்கோம். ஒரு கப்பு அரிசி மாவுக்கு அரை கப் அளவு பொட்டுக்கடலை மாவு. அதுக்கு தேவையான அளவு காரம் உப்பு பெருங்காயம் எல்லாமே நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச பெருங்காயம் ஊற வச்ச உப்பு எல்லாமே நம்ம உள்ளே ஊற்றியாச்சு. அது கூட எடுத்து வச்ச எள்ளு ஓமம் எல்லாமே போட்டுட்டு எடுத்து வச்ச பட்டரையும் போட்டுட்டு நல்லா பிசறி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி பட்டரை வந்து நல்லா மாவோட ஃபுல்லாக பிசறி விட்டுருங்க நல்லா. அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்ட்டு. எது தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தண்ணி விட்டு நான் பிசைஞ்சிட்டேன். இப்போ பாருங்கள் தண்ணி அளவு வந்து கொஞ்சம் அதிகமாயிருச்சு. இதுக்கு பொட்டுக்கடலை மாவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு போட்டால் கொஞ்சம் கடுகடுன்னு ஆயிரும் முறுக்கு. அதனால் தேவையான அளவு பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க நம்ம ரெடி ஆயிடுச்சு மாவு. இப்போ நம்ம முறுக்கு புளிஞ்சு எடுத்துட வேண்டியதுதான். இப்போ கையில் ஒட்டாமல் மாவு வருது. ஸோ இந்த பதத்தில் நம்ம மாவை பிசைஞ்சிக்கணும். சில நேரம் பொட்டுக்கடலை மாவு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து முறுக்கு உடைய ஆரம்பிச்சிரும். அது பார்த்து போடணும் நம்ம. என்னது கூட நிறைய முறுக்கு ஆக்சுவலி உடஞ்சி தான் போச்சு. ஏன்னா பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் அதிகமாயிருச்சு. எனிவே நான் கொடுத்து அனுப்பும்போது கொஞ்சம் உடஞ்சிரும் அதனால் பரவாயில்லன்னு அப்படியே கொடுத்து அனுப்பிட்டேன். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான் முறுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்தது பொட்டுக்கடலை உருண்டை செய்ய போகிறேன். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, 3/4 கப் அளவுக்கு சுகர் பவுடர், ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். நெய் வந்து எக்ஸ்ட்ரா காய்ச்சி வச்சுருக்கேன், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மாவையும் சுகர் பவுடரையும் நல்லா சலிச்சுட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கணும். கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பவுடரை தள்ளி அது கூட இந்த மாதிரி கீ ஆட் பண்ணி உருண்டை பிடிக்கலாம். இந்த மாதிரி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வச்சு நம்ம நெய் ஆட் பண்ணும்போது நெய் வந்து கொஞ்சமாகவே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நெய் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும் உருண்டை. நெய் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கரெக்டான அளவு ஊற்றி இந்த மாதிரி பிடிக்கிற அளவு ஊற்றினோன்னா சரியாக இருக்கும். ஸோ இப்போ எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு. பாருங்கள் ஸ்மூத்தாக வந்திருக்கு. ஏன்னா நெய்யோட அளவு நம்ம கரெக்டாக ஊற்றி பிடிக்கணும். இதுக்கு சர்க்கரையும் வந்து 1 கப்புக்கு 3/4 கப் அளவுக்கு தான் சர்க்கரை போட்டிருக்கேன். அதனால டேஸ்ட்டும் வந்து கரெக்டாக இருக்குது, ரொம்ப அதிகமாகவும் இல்லை. ஸோ இந்த ஸ்வீட்டு பாருங்கள் எல்லாமே இப்போ ரெடி பண்ணியாச்சு. இது எல்லாமே பசங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸு, அதனால் நான் இதை செஞ்சு அனுப்புகிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே பேக் பண்ணணும். இதுக்கு வந்து பாட்டில் வாங்கி வச்சுருக்கேன். இது பெட்டி கடையில் வாங்கினேன்.
ஒரு ஃப்ரெண்டு அவங்க கொடுத்தாங்க. சாக்லேட் வர பாட்டில் தான் இது. அதில் உள்ளே வந்து பாலித்தீன் கவர் போட்டு இந்த மாதிரி பேக் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ ஒவ்வொரு பாட்டிலையும் பாலித்தீன் கவர் போட்டுட்டு உள்ளே அடுக்கிட்டு அது நல்லா நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி எல்லாமே பாட்டிலில் போட்டதுனால உடையாமல் போய் சேர்ந்துடும். நான் ஆல்மோஸ்ட் எவ்ரி மந்த் அனுப்புவேன் ரெண்டு பேருக்கும், ஆனால் இப்போ ஒரு 4-5 மந்த்ஸாக அனுப்ப முடியல. ஸோ இப்போ தான் வந்து அனுப்புகிறேன். ஸோ அந்த ஆஃபீஸ்க்கு வந்துட்டோங்க. அவங்க வந்து எல்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லாம் மறுபடியும் பாக்ஸ் பண்ணிடுவாங்க. செக் பண்ணி என்னென்னு எழுதிப்பாங்க. ஆக்சுவலி நம்ம என்ன அனுப்புகிறோம் அப்படின்ட்டு நான் கொண்டு போனது எல்லாமே அவங்க செக் பண்ணி எழுதிக்கிட்டாங்க. இந்த கவரில் வந்து கசூரி மேத்தி வச்சுருந்தேன், பசங்க கேட்டாங்கன்னு எடுத்துகிட்டு போயிருந்தேன், ஆனால் அது அனுப்ப முடியாதுன்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். மீதி மசாலா பொருள் ஏதோ கேட்டிருந்தாங்க, அது எல்லாமே அனுப்பியாச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஈவன் கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை பொடி கூட ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் அனுப்பிட்டாங்க. ஸோ இதை நான் அனுப்பி 6th day பசங்களுக்கு கையில் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ ஸ்நாக்ஸ் எல்லாம் கையில் கிடச்சோன்னே பசங்களுக்கு வீடியோ அனுப்பியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஸ்நாக்ஸ் கிடச்சோன்னே. You should come a thank you section. Just like thank you for watching this video. Yeah, what do you appreciate? Thank you. So here comes the thank you section. Rome, thanks man. Thanks man. I mean Indian snacks after Rome na lache. And idella me romba tasty ah irukku paaka. Ama. Thank you. Thank you.